ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் தமிழ் மாத ஜோதிடம் ஆணி மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம், முதல்ல எதுக்கு கிரக நிலவரத்தை சொல்றீங்க சார்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. கிரக நிலவரம் உங்களுக்கு தெரிந்தால் மட்டுமே, அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் பஞ்சாங்கம் இருக்கும், அந்த பஞ்சாங்கத்தை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளையும் தங்களுடைய நாட்களை பிளான் பண்ணிப்பாங்க. அதற்காக இப்பொழுது அதெல்லாம் ஃபுல்லாக பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த கிரக நிலவரத்தை சொல்கிறேன். இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில், அதாவது ஆணி மாதம் 1ஆம் தேதி ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு இருக்கிற கிரக நிலவரம். மேஷ ராசியில் சுக்கிரன் ராகு இருக்காரு, ரிஷப ராசியில் சூரியன் புதன். இந்த சூரியன் புதன் அப்படிங்கிறது வந்து ஜூன் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் விடியற் காலை ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிடுவார். அதுக்கப்புறமா துலாம் ராசியில் கேது இருக்காரு, சனி கும்பராசியில் இருக்காரு, வக்கரகதியில் இருக்காரு. வக்கரகதியில் பின்னோக்கி நகர துவங்கிட்டாரு, மீண்டும் மகர ராசியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீன ராசியில் குரு செவ்வாய், இந்த இரு கிரகங்களும் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதத்திற்கு உண்டான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஆணி மாதம் 4ஆம் தேதி ஜூன் 18ஆம் தேதி ஜூன் 18 ஆணி 4ஆம் தேதி சுக்கிரன் மேஷ ராசியில் இருக்கிற சுக்கிரன், ராகுவோடு சேர்ந்திருக்கிற சுக்கிரன் ரிஷப ராசிக்குள்ள வராரு. அப்போது மேஷ ராசியில் இருக்கிற வரைக்கும் சனியுடைய பார்வையில் இருக்காரு, ரிஷப ராசிக்கு சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சிபலத்தோடு அமரப்போறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாய் ஜூன் 26ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியில் இருக்கிற செவ்வாய் மேஷ ராசிக்குள்ள பிரவேசிக்கிறார், அதாவது தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு மேஷ ராசிக்குள்ளார. ஜூன் 28 தமிழ் மாதம் ஆணி மாதத்தில் 12ஆம் தேதி எதுக்கு இது ரெண்டையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், தமிழ் மாதம் பல பேர்த்துக்கு ஒன்றும் ப்ராக்டிஸில் வரலை, சில பேர்த்துக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் தமிழ் மாதத்தையும் இங்கிலீஷ் மாதத்தையும் கொரலேட் பண்ணி சொல்கிறேன். ஜூன் 26 தமிழ் மாதத்தில் ஆணி மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மீன ராசியிலிருந்து குரு மங்கள யோகத்தை கொடுத்து கொண்டிருந்த, குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்த கிரகம் அந்த மீன ராசியிலிருந்து செவ்வாய் மேஷ ராசிக்குள்ளே வந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு, சுயக்ஷேத்திரத்துக்கு. இங்கே வந்து சனியுடைய பார்வையில் வராரு. இந்த டைம், அதாவது ஜூன் மாதம் 26ஆம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் 12ஆம் தேதி சனி மகர ராசிக்குள்ளே வர வரைக்கும் மக்கள் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஏன் இந்த ரீசன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த 26ஆம் தேதியிலேருந்து ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும், 11ஆம் தேதி ராத்திரி 12ஆம் தேதி காத்தால வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சனியுடைய பார்வையில் செவ்வாய் வராரு. சனி வந்து ஆத்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அடுத்தவங்களுடைய நம்ம பண்ணின தப்புகளுக்கு உண்டான தண்டனையை கொடுப்பாரு. செவ்வாய் நெருப்பு கிரகம், சனி ஆசிட் மாதிரி, நெருப்பும் ஆசிடும் சேர்ந்தால் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குமோ அது மாதிரி ஒரு பாதிப்பு இந்த ஒரு 15 நாட்களுக்கு இருக்கும். இந்த 15 நாட்கள் உலக அளவில் பெரிய பாதிப்புகள், நெருப்பினால் இழப்புகள், சண்டை சச்சரவுகள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடந்த 2 வருஷமாக நம்ம அவஸ்தப்பட்டு இருக்கிற பேண்டமிக்குடைய மீண்டும் ஒரு ட்ரெய்லர் மாதிரி வரும், ஆனால் பெரிய பாதிப்பு இருக்காது, மக்கள் கவலைப்பட வேண்டாம். புதன் ரிஷப ராசியில் இருக்கார், இப்போ ரிஷப ராசியில் இந்த மாதம் இருக்கார். எப்போ வரைக்கும்னா ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் வைகா ஆணி மாதம் 18ஆம் தேதி ஆணி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு வந்து புதன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பல முக்கிய நிகழ்வுகள் நடக்கும், மாற்றங்கள் நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு, அதாவது சுயக்ஷேத்திரத்துக்கு மேஷ ராசிக்கு வராரு. சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீடான ரிஷப ராசிக்கு வராரு. புதன் தன்னுடைய சொந்த வீடான மிதுன ராசிக்கு வராரு. சனி ஏற்கனவே தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்காரு,
குரு தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்காரு. கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் சுயக்ஷேத்திரத்தில் இருக்கிறதுனால பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த பவர்ஃபுல்லான கிரக பிளேஸ்மெண்ட்ஸ், பிளானட்டரி பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பல மாற்றங்களை செய்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த மாதம், இந்த ஆணி மாதம் பலருக்கு மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாத கடைசியில் ஆணி மாதம் 29ஆம் தேதி, ஜூலை மாதம் 13ஆம் தேதி, அப்போது சுக்கிரன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். புதன் 32ஆம் தேதி, ஆணி மாதம் 32ஆம் தேதி, ஜூலை மாதம் 16ஆம் தேதி, புதன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அந்த மாதமே, அதாவது ஆணி மாதம் 32ஆம் தேதி ராத்திரி 10:54 சூரியனும் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி ஆடி மாத பிறப்பு ஏற்படுகின்றது. இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம். இதுவே இவ்வளவு பெருசு இருக்கு. இதற்குண்டான பலன்கள் எவ்வளவு சீரியஸா இருக்கும், எவ்வளவு பாதிப்பை தரும், எவ்வளவு நல்ல விஷயங்களை தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த மாதத்திற்கு உண்டான உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம். மிதுன ராசி நண்பர்களுக்கு, உங்க ராசிக்கு சூரியன் பிரவேசம் பண்ணிட்டாரு, உங்க ராசிக்குள்ள சூரியன் வந்துட்டாரு. ராசிநாதன் புதன் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்குள்ள வரப்போறாரு. எப்போ அப்படின்னு கேட்டேன்னா ஆணி மாதம் 18ஆம் தேதி, ஜூலை 2ஆம் தேதி. அது வரைக்கும் தான் உங்கள் குழப்பங்கள்லாம், அதுக்கப்புறம் உங்கள் குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்குள்ளே வந்ததுக்கப்புறமே உங்ககிட்ட இருக்கிற தாட் ப்ராசஸில் கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. விரயஸ்தானாதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்துக்குள்ளே இந்த மாதம் ஆணி மாதம் ஆரம்பத்திலே 4ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 18ஆம் தேதி உங்கள் விரயஸ்தானத்துக்குள்ளே சுக்கிரன் வந்துடுறாரு. சுக்கிரன் விரயஸ்தானத்துக்குள்ளே வர்றதுனால கெடுபலன்கள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் கெடுபலன்கள் ஏற்படாது. சனி பார்வையை விட்டு வெளியில் வந்துடுறாரு, அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். விரயஸ்தானத்துக்குள்ளே சுக்கிரன் வர்றதுனால ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் யாருக்கு நெகட்டிவ் அப்படின்னு கேட்டால், இளம் ஆண் பெண்கள், திருமண வயதில் உள்ள இளம் ஆண் பெண்கள், அவங்க தங்களுடைய கடந்த கால லவ் அஃபேரில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதனால் சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசிய செலவுகள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு, மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு கேட்டகரி மட்டும்தான் இந்த மாதம் கொஞ்சம் சங்கடப்படுவாங்க. மற்றபடி குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. சனி வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து உங்கள் 8ஆம் இடத்துக்கு வரும்பொழுது குடும்பத்தில் சில தேவையற்ற வாக்குவாதங்கள் வரும். என்ன தேவையற்ற வாக்குவாதங்கள் அப்படின்னா, நீங்கள் வேலைக்கு போகணுமா, நீங்கள் வேலைக்கு போனால் உன் சம்பாத்தியத்தை யாருக்கு கொடுப்ப, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடக்குமே தவிர உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஜூலை 12ஆம் தேதி, அதாவது ஆணி மாதம் 28ஆம் தேதிக்கு மேலே வரத்துக்கு உண்டான சூழ்நிலைகள். லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்துக்குள்ள ஜூன் 26ஆம் தேதி வந்துடுறாரு, ஆணி மாதம் 12ஆம் தேதி. இந்த ஜூன் 26லேருந்து ஜூலை 12 வரைக்கும் சனி பார்வையில் செவ்வாய் இருக்கும் பொழுது உங்களுக்கு மூத்த சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். உங்களுடைய சமூக அந்தஸ்தில் ஒரு சின்ன சறுக்கல் வரும், அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய நற்பெயரில் ஒரு களங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இது எல்லாமே பர்மனன்ட் கிடையாது. இந்த மாதம் ஜூலை மாதம் ஆணி மாதம் 28ஆம் தேதியுடைய நல்ல விஷயங்கள் உங்களை திரும்பி வரத்துக்குண்டான யோகம் ஏற்படும், கெட்ட விஷயங்கள் உங்களை விட்டு அகல்வதற்குண்டான யோகம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஜாகிரதையா இருந்துக்கோங்க, இந்த ராசியில பிறந்த, மிதுன ராசியில பிறந்த அனைவருக்கும் வார்த்தைகளினால் குழப்பங்களை இந்த மாத கடைசி ஆணி மாதம் 28 ஜூலை 12ஆம் தேதிக்கு மேல சனி பாதிப்பை ஏற்படுத்துவார். அது ஒன்று தான் உங்களுக்கு நெகட்டிவ். மாதம் முற்பகுதியில் குரு சாதகமாக இருப்பார், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 டேஸ், ஜூலை 12 ஆணி 28 வரைக்கும் குரு சாதகமாக இருப்பார், சனி சாதகமாக இருப்பார், சுக்கிரன் சாதகமாக இருப்பார், புதன் சாதகமாக இருப்பார், சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வர்றதுனால உங்களுடைய தனித்திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே மாத ஆரம்பத்திலேருந்து, ஆணி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து இருக்கிறதுனால உங்ககிட்ட வந்து இது நாள் வரை இல்லாத ஒரு தடுமாற்றம் குறைந்து தைரியம் அதிகரிப்பதற்குண்டான, தன்னம்பிக்கை அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்காரு, அதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால், திருமணமான இளம் ஆண் பெண்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுல
அந்த குழந்தை பாக்கியத்திற்காக ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சுற்றுலா சென்று வருவதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. நீங்கள் போயிட்டு உங்களுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணலாம், அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் அதை பண்ணிட்டு வரலாம். அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். இந்த மிதுன ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் செயல்பாடுகளில் நல்ல அறிவார்த்தமான முன்னேற்றங்கள் ஏற்படும். சுக்கிரனின் பார்வை விலகிடும் அவங்க ஐந்தாம் இடத்திற்கு. அடுத்தது செவ்வாயின் பார்வை வந்துடும். செவ்வாய் பார்வை வர்றதுனால லாபஸ்தானாதிபதி உங்க ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால சுறுசுறுப்புடன் செயல்படும் குழந்தைகள் வெற்றியை பறிப்பதற்குண்டான யோகத்தை பெறுகிறார்கள். வெற்றி கனிகள் உங்களை தேடி வருகின்றது. ஸோ யூ வில் பி சக்சஸ்ஃபுல் இன் யுவர் எக்ஸாம்ஸ். ஸோ எதிர்பார்க்குற எக்ஸாம்ஸில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கும் கடல் கடந்து போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த வேலை தேடிக் கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்கள் ஆணி மாதம் 28ஆம் தேதி ஜூலை மாதம் 12ஆம் தேதிக்குள்ளார சனி பெயர்ச்சி ஆகிறதுக்கு முன்னாடி, மகர ராசிக்குள்ள வக்ர பெயர்ச்சி ஆகிறதுக்கு முன்னாடி வேலை கிடைத்து விடும். அதுக்கப்புறம் சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் தள்ளி போகும், டிஸ்டர்ப் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா தசமஸ்தானத்துக்கு சனி பார்வை வருது 8ஆம் இடத்துலேருந்து. தசமஸ்தானத்துக்கு சனி பார்வை வந்தாலே வேலையில் இருக்கிறவங்களுக்கு பலருக்கு அவர்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஏற்ப வேலை இழப்பு, வேலை போகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுறது. அதனால் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காது, உங்களுடைய கடந்த கால செயல்பாடுகளுக்கு அங்கீகாரம் கிடைக்காது. நீங்கள் கடந்த காலத்தை நல்லா உழைச்சிருப்பீங்க, அதற்குண்டான அங்கீகாரம் இல்லை. சாரி சார், நீங்கள் ஒழுங்காக வேலை பண்ணலை, போயிட்டு வாங்க, இல்லை எங்களுக்கு உங்களுடைய சர்வீஸ் தேவையில்லை, போயிட்டு வாங்கன்னு அப்ரப்டாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஆனால் கலங்க தேவையில்லை. அடுத்து வரக்கூடிய சில மாதங்களில் ஒரு 3 மாதத்துக்குள்ளார மீண்டும் உங்களுக்கு வேலை தேடி வரும், கவலைப்பட வேண்டாம். அதனால் மிதுன ராசி நண்பர்களுக்கு ஒரு சின்ன டெம்பரவரி தான் சங்கடம் ஏற்படும். குடும்பத்தை விட்டு பிரியும் சூழ்நிலை இருக்கிறது. இந்த மாத கடைசியில் சனி 2ஆம் இடத்திற்கு பார்வையை கொடுக்கறதுனால குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள், குடும்பத்தை விட்டு பிரிவது, டைவர்ஸ் அப்ளை பண்ணுறவங்களுக்கு இப்பொழுது டைவர்ஸ் சாதகமாக கிடைக்கும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் டைவர்ஸ் அப்ளை பண்ணாதீங்க. திருமண வயதில் உள்ள இளம் ஆண் பெண்களுக்கு மாத முற்பகுதியில் திருமணம் சாதகமாக இருக்கும். மாத பிற்பகுதியில் திருமண விஷயத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும், உங்கள் வாயால் கெட்டு போகும். ஏற்கனவே பொண்ணு பார்த்துட்டேன் சார், நாங்கள் வந்து இப்போ தான் பேசி பழகிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மாதம் கடைசியில் ஆணி மாதம் 28ஆம் தேதிக்கு மேலே சனியின் பார்வை 2ஆம் இடத்திற்கு வக்கர சனி பார்வையாக கிடைக்கின்ற காரணத்தினால நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உங்களுக்கு எதிராக எடுத்துக்கொள்ளப்பட்டு உங்களை வேண்டான்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்சதுன்னா 28ஆம் தேதி ஆணி 28க்குள்ளார திருமணத்தை நிச்சயம் பண்ணிடுங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க. திருமணம் ஆனவர்களே பிரியும் காலம் இருக்கிறதுனால இப்பொழுது குடும்பம் ஒரு குழப்பத்தை சந்திக்கும், உங்களுடைய தவறான செயல்பாடுகள் மூலமாக அல்லது தவறான வார்த்தை பிரயோகத்தினால். இந்த மிதுன ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு மாத முற்பகுதி அமோகமாக இருக்குது, வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, சுகங்கள் அதிகரிக்கும், சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. மாத பிற்பகுதியில் சனி வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னா அஃபிஷியல் சைடில் சில தேவையற்ற சங்கடங்கள் வரும். குறிப்பாக உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக சில சங்கடங்கள் உங்களை உங்களுடன் பணியாற்றும் சக பணியாளர்கள் ஏற்படுத்துவார்கள். ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வரத்துக்கு உண்டான நேரம் அது. ஆனால் அதுவும் உங்களை பெருசாக பாதிக்காது. பிகாஸ் யூ வில் அட்ஜஸ்ட் பீப்புள், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய ஆட்கள். அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமாக மாறும், உங்களை சாதகமாக மாற்றிக்கும், அவ்வளோதானே தவிர ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்து அதுக்கப்புறமா சரியாக போகும். இந்த மிதுன ராசியில் பிறந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் மாத பிற்பகுதியில் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. அந்த வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு சுகங்கள் குறையும், குடும்பத்தை விட்டு பிரியும் சூழ்நிலை இருக்குது. ஆனால் மாத முற்பகுதியில் உங்களுடைய வியாபாரம் வளர்ச்சியும் செழிப்பும் அடையும், அதன் காரணமாக பண வரவுகள் அதிகரிக்கும். இந்த மாதம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு செழிப்பான மாதமாக இருக்கும். அரசியல் துறை சார்ந்தவர்கள், மிதுன ராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்துக்கு சனி பார்வை வரும்பொழுது மாத பிற்பகுதியில், அதாவது ஜூலை கடைசியில், ஜூலை 12ஆம் தேதிக்கு மேலே ஆணி கடைசியில்,
உங்களை பத்தின சில தவறான விஷயங்கள் வெளியில வரும்பொழுது அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடிய விஷயம் மேலும் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால நீங்க பேசாம இருக்க முயற்சி செய்வது நன்மையை ஏற்படுத்தும். உங்ககிட்ட யாராவது பணம் கொடுத்துருந்தாங்கன்னா மாத முற்பகுதியிலே பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. மாத பிற்பகுதியில் பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது. ஏதாவது ஒரு காரியம் ஆகணும், எங்களுக்கு அரசாங்கத்தில் இந்த வேலையை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு வேலைக்காக பணம் கொடுத்துருந்தாங்கன்னா மாத முற்பகுதியிலே அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. இல்லாட்டி உங்களுக்கு அவப்பெயரையும் சமூகத்தில் தாழ்ச்சியும் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விவசாய நண்பர்கள் நான்காம் இடத்திற்கு குரு செவ்வாயின் பார்வை இருக்கு. மாத ஆரம்பத்தில் அதாவது ஆணி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் சுக்கிரனின் பார்வை உங்களுடைய ஐந்தாம் இடத்துக்கு இருக்கு. செவ்வாயின் பார்வை இந்த மாதம் ஆணி மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நான்காம் இடத்துக்கு குருவோடு சேர்ந்து இருக்கு. பூமி தொடர்பான அனைத்து தொழில் வகையினருக்கும் வளர்ச்சியை தரக்கூடிய, லாபத்தை தரக்கூடிய, அடுத்த லெவலுக்கு உங்கள் தொழிலை கொண்டு போகிறதுக்கு உண்டான யோகத்தை செவ்வாயும் குருவும் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். ஆனால் நான்காம் இடத்திற்கு பார்வை விலகுகின்ற போது, யாரு செவ்வாயுடைய பார்வை விலகுகின்ற போது, அதாவது ஆணி மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே, ஜூன் மாதம் 26ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சில லாபங்கள் ஏற்படும். ஆனால் லாபங்கள் வருவதில் நீங்கள் கடின உழைப்பை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் சனி பார்வையில் இருக்கிறதுனால. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்குமான பொதுவான ஆரோக்கிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்காம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கு. ஏழாம் இடத்த அதிபதியான குரு நான்காம் இடத்தை பார்க்கிறாரு. அதனால சுகங்களுக்கு குறைவு இருக்காது, சுகங்கள் வளர்ச்சி அடையும். வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆரோக்கியமான மாதமாக மிதுன ராசி நண்பர்களுக்கு இருக்க போகிறது. இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, சனி பாதிப்பு மாத கடைசியில் வருது. அதனால் மாத முற்பகுதியில் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை, பெருசாக பரிகாரம் எதுவும் கிடையாது. உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வத்தை வீட்டுக்கு வரவழைக்கிறதுக்கு அந்த குலதெய்வ கோயிலேருந்து மண்ணை கொண்டு வாங்க. இல்லை குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் உங்களுடைய சார்பாக ஏதாவது ஒன்று ஒரு பொருளை கொடுத்து அந்த அதாவது தங்கமோ வெள்ளியோ அந்த குலதெய்வத்தின் மீது சாற்றி விட்டு அதுலேருந்து அதாவது ரெண்டு பொருளாக சாத்துங்க. ஒரு செயின் சாத்துறீங்க அப்படின்னா ரெண்டு செயினாக அந்த குலதெய்வத்து மேலே சாத்துங்க. ஒரு செயின் வெள்ளியில் சாத்தினாலும் சரி தங்கத்தில் சாத்தினாலும் சரி ஒரு செயினை அந்த கோயிலையே கொடுத்துருங்க. இன்னொரு செயினை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற சுவாமி சந்நிதியில் அந்த செயினை வச்சுட்டு அதுதான் உங்கள் குலதெய்வமாக நினைத்து பாவித்து பிரார்த்தனை செய்து வர அந்த குலதெய்வத்துக்கு வச்சு மேலே வச்ச இந்த செயினுக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை எலுமிச்சம்பழத்தை மாற்றி மாற்றி வச்சுட்டு வாங்க, சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. இதன் மூலமாக குலதெய்வத்தை ஆகர்ஷண சக்தி மூலமாக உங்கள் வீட்டுக்குள் கொண்டு வருவதற்குண்டான வழிவகைகள் ஏற்படும். இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டால், குலதெய்வத்தின் ஆசி உங்களுக்கு கிடைப்பதன் மூலமாக அஷ்டம சனி பாதிப்புகள், இந்த மாத பிற்பகுதியில் ஏற்படக்கூடிய அஷ்டம பெயர்ச்சியானது, அஷ்டம சனி வக்ர பெயர்ச்சியானது, அஷ்டம சனி பாதிப்புகள் உங்களை பெரிதாக பாதிக்காமல் இருப்பதற்குண்டான வழிவகைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லி, இந்த மாதத்திற்கு உண்டான ஃபுல் மாதத்திற்கு உண்டான முழு மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ரெண்டாவது, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு சென்று வாருங்கள். அம்மன் கோயிலுக்கு சென்று செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அங்கே வருகின்ற, அதாவது ராகு காலத்தில் வருகின்ற சுமங்கலி பெண்களுக்கு, அது எந்த பெண்களாக இருந்தாலும் சரி, சுமங்கலியாக இருந்தாலும் சரி, கணவனை இழந்த கைம்பெண்களாக இருந்தாலும் சரி, கன்னிகா பெண்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு உங்கள் கைகளால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், சௌபாகிய திரவியங்கள். சௌபாகிய திரவியங்கள்னால் மஞ்சள், குங்குமம், வெத்தலை, பாக்கு, சோப்பு, சீப்பு, கண்ணாடி, இதெல்லாம் உங்கள் கையால் கொடுங்க. இது உங்களால் செலவு பண்ண முடியலையா, இவ்வளவு செலவு பண்ணணும்னு கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, ஃபினான்ஷியலாக நான் ஸ்ட்ரென்த் இல்லை சார், ஸ்ட்ராங்காக இல்லை, எங்கள் நான் ஒன்றும் சம்பாதிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா, அன்னைக்கு உங்கள் கையால் ஒரு லிட்டர் பால் எடுத்து மோராக மாற்றி அதை மோராக புற ஊற்றி எடுத்துகிட்டு போயிடு. அங்கே வருகின்ற சுமங்கலி பெண்களுக்கு உங்கள் கைகளால் அந்த சுமங்கலி பெண்களுக்கு அந்த மோரை கொடுத்து பருகி வைக்க வேண்டும். அவங்கள குடிக்க வைக்கணும். அவங்கக்கிட்ட நீங்கள் மிரட்டி கொடுக்கக்கூடாது. வீட்டு குழந்தைகிட்ட எப்படி கொஞ்சுவீங்களோ, அதாவது ஒரு ஒரு வயசுலேருந்து மூணு வயசுக்குள்ள குழந்தைகிட்ட எப்படி பேசுவீங்களோ
அம்மா இதை சாப்பிடுமா அப்படின்ட்டு மரியாதையோட கொடுக்க அந்த சுமங்கலிகள் அதை வாங்கி பருகி வர உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் உங்களை விட்டு அகலும் என்பதை சொல்லி அந்த அம்பாளின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் உங்களுக்கு கிட்ட வேண்டும், மிதுன ராசியில் பிறந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.